சொஜ்ஜி அப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதுக்கு மைதா மாவு ஒரு 1¼ கப், அதாவது கிராம்ஸில் சொல்லணும்னா 200 கிராம்ஸ் மைதா மாவு, அதை ஒரு பவுலில் சேர்த்துருவோம். சிறிதளவு டேபிள் சால்ட், சிறிதளவு மஞ்சள் தூள், இதை மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு பிசையணும். அதாவது மாவு ரொம்ப நெகிழ்வாக இருக்கக்கூடாது, இலகலாக இருக்கக்கூடாது, போலி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாது, அதே சமயத்தில் நல்ல சாஃப்ட் டோவாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிடணும். இந்த மாவு மேலே இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது மேலே தடவி இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour வச்சிருவோம். இப்போ 1/3 கப்பு ஹீப்ட ரவை எடுத்துக்கணும், அதாவது கிராம்ஸ்லன்னா 75 கிராம்ஸ் ரவை. இந்த ரவையை அதோட ரவை மாதிரி 2 மடங்கு தண்ணி அதை நல்லா காய வச்சு அதில் இந்த ரவையை நல்லா போட்டு கிளறி வேக வச்சு எடுத்து வைக்க போகிறோம். ஒரு கப் வெல்லம், நல்லா துருவின வெல்லம் 1 கப், இதை ஒரு கடாயில் சேர்த்துருவோம். இதோட 1/2 கப் தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூவை இந்த வெல்லத்தோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோவாக எரியணும், ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிளறுவோம். இது நீர் விட்டு நல்லா திருப்பி சுருள வரும் அது வரைக்கும் இதை கிளறலாம். இப்போ வெல்லம் நல்லா இலகி வந்திருக்கு, இதோட கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுருள வர வரைக்கும், அதில் உள்ள நீர் சத்து கொஞ்சம் பத்துற வரைக்கும் கிளறிடுவோம். இப்போ கெட்டியாகி வந்துருச்சு வெல்லம். அப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரவையை வேக வச்சிருக்க ரவையை இதோட சேர்த்து நல்லா கிளறி பொண்ணா எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கிளறிடுவோம். பாருங்க, இப்போ நம்ம வேக வச்ச ரவையை அந்த தேங்காய் வெள்ளை கலவையோடு சேர்த்துட்டோம். இது நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருந்து சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இதை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆறின பிறகு உருண்டைகளாக போட்டு பூரிடணும். ஸ்டஃபிங் நல்லா ஆறின பிறகு அதை இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவு ஊறின 1/2 மணி நேரம் ஊறின மாவை ஒரே அளவு உருண்டைகளாக போட்டு அதை சின்ன, அதாவது நீங்கள் ரோல் பண்ணலாம், ஜென்டிலாக ரோல் பண்ணலாம், இல்லை கையால் தட்ட முடிஞ்சாலும் தட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டமாக இதை தட்டிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதில் இந்த பூரணம் வச்சு இதை மடிச்சிடுவோம். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக செய்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூரிகளாக இட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம செஞ்சுருக்க உருண்டைகளை நம்ம மறுபடி பூரிகளாக இட போகிறோம். இதை நல்லா ஜென்டிலாக ரோல் பண்ணி நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் சொஜ்ஜி அப்பம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. நிதானமாக கொஞ்சம் நேரம் அடங்கின பிறகு திருப்பி விடுங்க. இப்போ சொஜ்ஜி அப்பம் ரெடி.
இந்த சுவையான சொஜ்ஜி அப்பம் செய்து சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.